வாரிசு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை வைத்து உதயநிதி ஸ்டாலினை பங்கமாய் கலக்கும் நெட்டிசன்கள் இது குறித்து இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவில் இன்றைக்கு அதிக ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகராக தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அதே சமயம் தளபதி விஜய் அவர்களுடைய 66வது படமான வாரிசு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி இன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அதே சமயம் ஒரு சில நெட்டிசன்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய புகைப்படத்தை பதிவிட்டு ஒரிஜினல் வாரிசு இதுதாண்டா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. இது பார்ப்பதற்கு வேடிக்கையான விடயமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசுவதை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு சொம்படிக்கக்கூடிய வேலைகளை தான் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செய்துட்டு வராங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு சொம்படிச்சா மட்டுமே பதவியை நிலைநாட்டிக் கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலை உருவாகியிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளியான நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தை அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் முதல் நாள் முதல் காட்சி பார்த்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாகட்டும், இப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு சொம்படிப்பதற்கான ஒரே காரணம் ஸ்டாலினுடைய வாரிசு என்பதற்காக மட்டும்தான். கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலினுக்கு சொம்படிச்சாங்க, ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு, அடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு யார் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. நிச்சயமாக ஒரிஜினல் வாரிசு அப்படின்னு சொன்னா அது கருணாநிதி வாரிசுகளாக தான் இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.